பெருமக்களே, மணிப்பூரக சக்கரம் பற்றி இந்த பதிவிற்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த பதிவில் நான் மணிப்பூரக சக்கரத்தை பற்றி எப்படி நான் போதனை செய்ய போகிறேன் என்றால், முதலில் அது சம்பந்தப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ஸ் தெளிவாக நாம் பார்த்து விடுவோம். இரண்டாவது, அந்த மணிப்பூரக சக்கரம் இயங்கினால் மூலாதாரம் அந்த சக்கரத்தை நாம் எப்படி உணர்வோம், சுவாதிஷ்டானம் என்கிற சக்கரம் இயங்கினால் நாம் எப்படி உணர்வோம், மணிப்பூரகம் என்கிற சக்கரம் இயங்கினால் நாம் எப்படி உணர்வோம் என்பதை இரண்டாவதாக நான் சொல்வேன். மூன்றாவதாக, இந்த சக்கரம் பழுதுவிட்டு போனால் அல்லது இந்த சக்கரத்திலேயே குண்டலினி சக்தி நின்றுவிட்டால், அங்கேயே தேங்கி போனால், கீழிருந்து குண்டலினி சக்தி ஒவ்வொரு ஜங்ஷனாக அந்த அந்த சக்தி அந்த ஜங்ஷனில் அந்த நரம்புகளில் வேலை செய்ய ஆரம்பமாகிறது, அடுத்த ஜங்ஷனுக்கு வருது, அதற்கடுத்த ஜங்ஷனுக்கு வருது. இந்த மூன்றாவது ஜங்ஷனிலேயே தேங்கிவிட்டால், அடுத்த ஜங்ஷனுக்கு போகாமல் தடைபட்டு போய் இந்த மணிப்பூரக ஜங்ஷன்லேயே தேங்கிவிட்டால் என்ன மாதிரியான கேடுகள் எல்லாம் நமக்கு நிகழும், அங்கேயே தங்கிட்டால் அதோடைய சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் என்ன வரும் அப்படிங்கிறத மூன்றாவதாக பார்த்துவிட்டு, நான்காவதாக மந்திரங்கள், அது சம்பந்தப்பட்ட எல்லா மந்திரங்களையும் பார்த்துவிட்டு, இந்த மந்திரங்களை பார்ப்பதற்கு முன்பாக இந்த மந்திரங்களை ஐந்தாவது வைத்துக் கொள்வோம். மந்திரங்களுக்கு முன்பாக இந்த சக்கரம் பாருங்க, இந்த படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற தொழில் சம்பந்தப்பட்டது இந்த சக்கரம். இந்த ஜங்ஷன், இந்த மணிப்பூரகம் அப்படிங்கிற இந்த சக்தி வந்து ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் என்ன செய்கிறது என்றால், அழித்தல் சம்ஹாரம் என்கிற தொழிலை செய்கிறது. அந்த சம்ஹாரம்னா என்ன, அதுக்குள்ளே இருக்கிற உட்பிரிவுகள், அந்த ஒவ்வொரு உட்பிரிவும் நமக்குள் உண்மையிலேயே என்ன செய்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஐந்தாவது, இது சம்பந்தப்பட்ட பிஜு மந்திரம், மூல மந்திரம், உபமந்திரங்கள் எல்லாத்தையும் நாம் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதலில் மணிப்பூரக சக்கரம், அது பற்றியான டிஸ்கிரிப்ஷன். மணிப்பூரக சக்கரம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல, தெரியாதுல்ல நமக்கெல்லாம், தெரிஞ்சுக்கணும். அது பற்றியான டிஸ்கிரிப்ஷன்ஸ், அந்த டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு, மணிப்பூரக சக்கரம் 10 இதழ் தாமரை. அதாவது இந்த அதாவது நம்ம எனக்கு நம்ம ஊர் ரிஷிகள் கிட்ட எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமாக நான் என்ன பார்க்கிறேன் என்றால், எல்லாவற்றையும் உவமையாக சொல்லிவிட்டது, மன்னிக்கவும், உவமானமாக சொல்லிவிட்டது, அந்த உவமையாக சொல்லிவிட்டது. மெட்டஃபார் என்று ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான வார்த்தை உண்டு பாருங்க, அதனால் தாமரை என்று ஏன் சொன்னார்கள், 10 இதழ் தாமரை, மூலாதாரம் 4 இதழ் தாமரை, சுவாதிஷ்டானம் 6 இதழ் தாமரை என்று ஒவ்வொரையும் தாமரை தாமரையாக சொன்னார்கள் பார்த்தீர்களா, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனாலும் பாவம் அவர்களுக்கு, அவர்களால் அதை தாமரையாகத்தான் உணர முடிந்ததை தவிர அது என்ன என்று அவர்களுக்கு உணர தெரியவில்லை. ஆனால் நான் அதையும் பார்த்து வியக்கிறேன், ரிஷிகளுக்கு விஞ்ஞான பூர்வமாக உள்ளே செல்ல முடியாவிட்டால் கூட அந்த விஞ்ஞானமே தெரியாத போதும் அவர்கள் தியானத்தின் மூலமாக உள்ளே சென்று அங்கே 10 இருக்குதே அப்படின்னு அந்த 10 பார்த்துட்டு, அது என்னன்னு அவங்களுக்கு தெரியல, அதை 10 இதழ் கொண்ட தாமரை அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் அது உண்மையிலேயே 10 நரம்புகள். நான் ஏற்கனவே நம் முதல் இந்த குண்டலினி என்கிற இந்த உரைத்தொடரில் முதல் பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன், இது எல்லாமே நரம்பு ஜங்ஷன்ஸ், இங்கே இருக்கிற நரம்பு ஜங்ஷன், இங்கே இருக்கிற நரம்பு ஜங்ஷன் எப்படின்னு, இந்த குண்டலினி ஒரு நேர்கோட்டில் இருக்கிறது, கீழே இருக்கிற மூலாதாரத்தில் ஒரு 4 நரம்புகள் இப்படி 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 இப்படின்னு போயிட்டுருக்குது என்பதனால் அது 4 இதழ் தாமரைன்னு நம்ம ரிஷிகள் அதை வந்துட்டு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவங்களால் அதை நரம்புன்னு கண்டுபிடிக்க முடியலைன்னு நினைக்கிறேன். அதனால் அதை வந்துட்டு 4 இதழ் தாமரை அவர்கள் அந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார்கள். பாருங்கள், அவங்களுக்கு வந்துட்டு அந்த விஞ்ஞானபூர்வமாக தெரியவில்லை, தியானத்தின் மூலமாக உள்ளே போயிட்டு அந்த இடத்துல 4 இருக்குதே, 4 சக்தியை என்னால் உணர முடியுதே, மூலாதாரத்துலேருந்து 4, சுவாதிஷ்டானத்துக்கு வந்துட்டு 6 இருக்குதே, அந்த 6 நரம்பையும் உணர்ந்திருக்கிறார்கள். சரியா, இப்போ மணிப்பூரகத்தில் 10 நரம்பையும் உணர்ந்து இது 10 இதழ் தாமரையே, அந்த 10 நரம்புகளும் அப்படியே ஒரு கூட்டாக அந்த ஜங்ஷன் அங்கே இருக்குது. எனவே முதல் டிஸ்கிரிப்ஷன், மணிப்பூரகத்துக்கு இது 10 இதழ் தாமரை. இரண்டாவது, அதோட கலரையும் நம்ம ரிஷிகள் சொல்கிறாங்க, மஞ்சள் நிற கலர் என்று சொல்கிறார்கள். இங்கே பாருங்கள் ஒரு கம்பாரிசன்,
நான் இப்போ பாருங்க, இந்த எல்லா குண்டலினி உரைகளிலுமே நான் அதை அப்படி இப்படி மட்டும் சொல்லலை, என்னுடைய தனிப்பட்ட அலசல்களையும் கலந்துதான் நான் சொல்றேன். சரியா? இப்போ மூலாதாரத்துக்கு என்ன வண்ணம் சொன்னார்கள் என்றால் சிவப்பு என்ற வண்ணம் சொன்னார்கள். நான் உங்கள் சிந்தனைக்கு மட்டும் வைக்கிறேன். சரியா? சுவாதிஷ்டானத்துக்கு என்ன வண்ணம் வைத்தார்கள் என்றால் ஆரஞ்சு என்கிற வண்ணம் வைத்தார்கள். மணிப்பூரகத்துக்கு என்ன வண்ணம் வைக்கிறார்கள் என்றால் மஞ்சள் என்கிற நிறத்தை வைக்கிறார்கள். அதாவது நான் வந்து கட்டடியல் துறையில் பேராசிரியராக இருக்கிறேன். நான் இந்த கலர் சம்பந்தப்பட்ட வகுப்பு, கலர் தியரி, கலர் சம்பந்தப்பட்ட வகுப்பை இந்த ஆர்கிடெக்சரில் கட்டடியல் துறையில் நான் வந்து பாடம் நடத்துவது உண்டு. அங்கே நடத்துகிற மாதிரி இப்போ நான் சொன்னேன்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக புரியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்கள், அந்த சிவப்பு, அந்த சிவப்பு என்கிற வண்ணத்தை கொஞ்சம் நீர்த்து போக வைத்தால் கிடைக்கிற வண்ணம் ஆரஞ்சு என்கிற வண்ணம். அந்த ஆரஞ்சு என்கிற வண்ணத்தை கொஞ்சம் நீர்த்து போவது போல் நீங்கள் செய்தீர்கள் என்றால் கிடைக்கிற வண்ணம் மஞ்சள் வண்ணம். இந்த மூணு மட்டும் இப்போ நான் அப்படியே உங்களுக்கு ஒரு சிந்தனைக்கு மட்டும் இப்போ வச்சுட்டு இப்போ நான் அடுத்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நான் போகிறேன். இது இந்த சக்தி, மணிப்பூரகம் அப்படிங்கிற இந்த சக்தி இருக்கிற ஜங்ஷன், எந்த ஜங்ஷன் அப்படின்னா இந்த நாபி என்று சொல்லப்படுகிற அந்த தொப்புள், தொப்புள் பகுதியில் இருக்கிற ஜங்ஷன். தொப்புள்னா கரெக்டாக தொப்புள் இல்லை, அதுக்கு உள்ள ஒரு இடத்துல அந்த நரம்பு கூட்டம், அந்த 10 நரம்புகளும் அப்படி கூடி இருக்குது. இது அந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இது லொக்கேஷன் பார்த்துட்டோம்னா இந்த நாபி பகுதியில், இந்த நாபின்னா அந்த தொப்புள், தொப்புளுக்கு பக்கத்தில் இதுதான் இருக்கிற இடம். நான்காவது, இதனுடைய தன்மை, நம்ம மூலாதாரத்துடைய தன்மை, அந்த பஞ்சபூதங்களில் இருக்கிற அந்த தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா மண், நம்மளுடைய நிலம் அப்படின்னு பார்த்தோம். சுவாதிஷ்டானத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தப்ப நீர் என்று பார்த்தோம். இப்போ இந்த மணிப்பூரகத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா நெருப்பு என்று பார்க்கிறோம். இங்கே பாருங்க, எனக்கு இந்த ரிஷிகளுடைய அற்புதமான இந்த வடிவமைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்குது. இந்தியாவில் நான் இதை ஒவ்வொரு பதிவிலும் நான் சொல்லி வருகிறேன். மூலாதாரம் என்பது நம்முடைய ஆசனமாய் சம்பந்தப்பட்ட பகுதி. சரியா? நாம் உண்கிற உணவு மலமாக கழிக்கப்படுகிற பகுதி. சரியா? அந்த ஆய் இருக்குது, அது வந்து முழுக்க முழுக்க நிலம் சம்பந்தப்பட்டது என்பதை இந்த குண்டலினி சக்தியில் அந்த மூலாதாரம் என்கிற பகுதியில் அற்புதமாக வைக்கிறார்கள். அது வந்துட்டு பஞ்சபூதங்களில் அது. இப்போ அதுக்கு அடுத்த பகுதிக்கு நீங்கள் வந்தீங்க, சுவாதிஷ்டானம் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஒன்றுக்கு போகிறதாக இருக்கட்டும், சிறுநீராக இருக்கட்டும், அல்லது நீங்கள் விந்துவாக இருக்கட்டும், இதெல்லாம் திரவம் சார்ந்தது என்பதனால் அது கீழே நீளம்னு சொல்லியாச்சு. அடுத்து நீர்னு சொல்கிறாங்க, அந்த இடத்த நீர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த வயிற்றுப்பகுதி. சரியா? பசி, அந்த பசியினால் ஏற்படுகிற அந்த சூடு, அப்படியே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு நடக்கிற அந்த செரிமானம், அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், இதுதான் போகுது. இது ரெண்டும் வந்துட்டு நமக்கு டைஜஸ்ட் பண்ணி சாப்பாட்டை கீழே தள்ளுது. சரியா? இந்த பகுதி நெருப்பு சம்மந்தப்பட்ட பகுதி அப்படின்னு சொன்னால் பார்த்தீங்களா, நம்ம ரிஷிகள் அற்புதம்.